வருந்தாதே என கூறி விருந்தாய் விழிநோக்கம் செய்யும் சுரும்பார் குழலி இஞ்சுமேடு பெருந்தேவி திருவடி சேவித்தால் பெரும் பாவமகளும் பிறவி துயர்த்தீரும் தரும் பார்வையில் வைகுந்த வாசல் எளிதாமே என்ன அற்புதமான இஞ்சிமேடு பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவிலை ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே இன்று நாம் சேவித்து மகிழலாம். நரசிம்மபுரம் என்றும் அழைக்கப்படும் இந்த இஞ்சிமேடு என்கிற இந்த திருக்கோவில் வந்தவாசிக்கு போகும் வழியிலே பெரணமல்லூர் அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய திவ்ய பதி இது. யக்ஞமேடு என்கின்ற யக்ஞ வேதிகை நாளடைவிலே மருவி மருவி யக்ஞ வேடு என மாறி யக்ஞ வேடு என்கிற அந்த திருநாமம் இஞ்சி மேடு என்று பின்னாலே மருவியது. எந்த சீதா பிறப்பிலே ஜனகன் வேதிகையை யக்ஞ வேதிகையை உழுத பொழுது அங்கே அழகான ஸ்வர்ண பெட்டியிலே அவள் கிடைத்தாலோ அதுபோல இங்கே சீதா சமேத யக்ஞ ராமர் என்கிற திருநாமத்தோட பொழிந்திருக்கிற திவ்ய பதி இது. மேலும் ஒரு சிறப்பு பாகுநதி என்கின்ற செய்யாற்றம் கரையிலே அமைந்துள்ள திவ்ய ஸ்தலம் இது. அகோபில மடத்திற்கு பாத்தியதைப்பட்ட இந்த திருக்கோவில்ல இரண்டு ஜீயர் சுவாமிகள் கிருபவதாரம் செய்த திவ்ய பதி இது. 34வது பட்டத்து அகோபில ஸ்ரீ சடகோப ராமானுஜ யதீந்திர மகாதேசிகரும் 42வது பட்டம் ஸ்ரீ ஸ்ரீரங்க சடகோப யதீந்திர மகாதேசிகரும் அவதாரம் செய்த திவ்ய பதி இது. அது மட்டுமல்ல, இதோ கருடாழ்வாருடைய சன்னதியிலே நாம் சேவிக்கிறோம் பெரிய திருவடியை. கருடாய நமஸ்துப்யம் ஸ்வர்ண சர்பேந்திரஸ்தனவே வாகனாய மகாவிஷ்ணு தாஷாய அமிதத்வே தசகே என்று கூப்பிய திருக்கரத்தோடு பரந்து விரிந்த ரக்கைகளோடு அஞ்சலி கத்தராக கருடாழ்வானிடத்திலே நாம் பெருமாளை சேவிக்க அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த யக்ஞ வேதிகை என்கிற இந்த திவ்ய பதியிலே இஞ்சிமேடு கல்யாண வரம் கொடுக்கக்கூடிய நிசும்கனை பார்க்கிறோம். இந்த ஸ்தலமானது வந்தவாசி பெரமணல்லூர் அடுத்தால் போல அமைந்திருக்கிறது. இதை சுற்றளவு வட்டத்திலே 30 கிலோமீட்டருக்குள்ளாக பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரமும் பஞ்ச ராம க்ஷேத்திரமும் அமைந்திருக்கிறது. பஞ்ச ராமத்தலங்களாக இஞ்சிமேடு யக்ஞராமன், நெடுங்குளம் யோகராமன், ரகுநாத சமுத்திரம் ஞானராமன், பெரிய குழம்பலூர் சதுர்புஜராமன், படவேடு பட்டாபிராமன், பஞ்ச நிசிங்கத்தலமாக இந்த இஞ்சிமேடு கல்யாண நிசிங்கன் லக்ஷ்மி வர தாயகராக நடுவிலே விட்டிருக்க இவரை சுற்றி அவனியாபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்கன், சோகத்தூர் யோக நிசிம்கன், கண்ணமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்கன், படவேடு ஸ்ரீ நரசிம்கன் என்ன 5 ஸ்தலங்களுக்கு நடுநாயகனாக இங்கே அமர்ந்திருக்கிறார். பக்கத்திலே பிரகலாதாழ்வான் அஞ்சலி கஸ்தராக கூப்பிய கரங்களோடு அன்று தன்னுடைய தந்தை கிரணியனுடைய மார்பகலம் கீண்ட நிசுங்கனாக தூணிலே தோன்றிய நரகரியை சேவித்த திருக்கோலத்திலே இங்கும் இருக்கிறார். அவருக்கு மடிமேலே லக்ஷ்மியா லிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நிசுங்கம் மகாவீரம் நமாமி ருணமுக்கியதே என்று கடன்களை நிவர்த்தி செய்யும் ருண விமோசன நரசிம்கனாகவும் கல்யாண தோஷங்கள் நிவர்த்தி செய்து மங்கள திருமாங்கல்யம் அளிப்பதற்காக அங்கே தீர்க்க சௌமங்கல்யத்தோடு ஒரு புறம் ஆண்டாள் நாச்சியார் விக்கிரக ரூபியாக நின்ற திருக்கோலத்திலே கையிலே கிளியேந்தி ஆண்டாள் நாச்சியார் சேவதாதிக்க அமர்ந்த திருக்கோலத்திலே லக்ஷ்மி நிசிம்கனுடைய மடியிலே அந்த லக்ஷ்மி சேவதாதிக்க இங்கே பாருங்கள், அவர் திருவடியிலே கருடாழ்வார் நின்ற திருக்கோலத்திலேயும் அந்த விக்கிரக ரூபியான லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடியிலே அமர்ந்த திருக்கோலத்திலேயும் கருடாழ்வாரையும் சேவிக்கிறோம். பெரிய திருவடி சேவிக்கக்கூடிய பெரிய பெரிய பெருமாள் என்றே இவருக்கு பெயர். காரணம், ராமாவதாரத்திலே பெரிய பெருமாளான ரங்கநாதர் குலப்தனம் என்றும் குலபூஷணம் என்றும் குல ஐஸ்வர்யம் என்றும் ரங்கநாதரை வழிபட்டவர் ஸ்ரீராமர். ஆனால் அந்த ரங்கநாதரே வழிபட்ட குலதனம் என்றால் லக்ஷ்மி நிசுங்கன். இதோ இங்கே யக்ஞ ராமனாக அன்றைக்கு தசரதனுடைய பூமியிலே யக்ஞ பூமியிலே பிறந்த சீதையை கைபிடித்த திரு கல்யாணம் பண்ணி கொண்ட யக்ஞ ராமனாக சேவதாதிக்கிறான். இங்கே சுவாமிக்கு ஒரு அபூர்வமான க்ஷேத்திர வைபவம் உண்டு. என்ன என்றால், கல்யாண நிசுங்கன் சேவதாதிக்கக்கூடிய இந்த தலத்திலே உள்ள இந்த யக்ஞராமனுடைய தனுசு என்று சொல்லக்கூடிய வில்லிலும் இளைய பெருமாளான அவருடைய சகோதரன் லக்ஷ்மணாழ்வாருடைய கையிலே இருக்கிற வில்லிலும் நிருசிங்கமூர்த்தியானவர் ஆவிர்பவித்து இருக்கிறார்.
இதை விசேஷமாக பட்டாச்சாரியார் காட்டித்தர, நாம் இந்த தலத்திலே மட்டும் இந்தியாவிலேயே இந்த ஒரு தலத்திலே தான் நாம் சேவிக்க முடியும். அவருடைய கையிலே இருக்கக்கூடிய வில்லிலே லட்சுமி நிருசிங்கனுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே அஞ்சலி அத்தராக ஆஞ்சநேய சுவாமி பச்சை பட்டு உடுத்தி கொண்டு அற்புதமாக தாசரதியாக கூப்பிய திருக்கரங்களோடு ராமனை சேவித்தபடி நிற்கிறார். ஒருபுறம் சீதா பிராட்டி, மறுபுறம் இளையாழ்வான லக்ஷ்மணன் என்று இரண்டு புறமும் இரண்டு பேரும் சூழ்ந்து நிற்க நடுவிலே பிரணவாகாரனாக நின்ற திருவடி காட்டி சிவந்த பட்டாடை உடுத்தி சாலக்ராம ஹாரம் தரித்து நமக்கு யக்ஞ ராமனாக சேவதாதிக்கிறார். லீலா சரீரம் ரணரங்க தீரம் விஸ்வைக வீரம் ரகுவம்சஹாரம் கம்பீரநாதம் விதசர்வவாதம் ஸ்ரீராமச்சந்திரம் சததம் நமாமி. அற்புதமான யக்ஞ ராமனை பக்கத்திலே ஒருபுறம் சீதா பிராட்டியாரோடும் ஒருபுறம் இளைய பெருமாளான லக்ஷ்மணனோடும் நின்ற திருக்கோலத்திலே சேவிப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், சசந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய மழலை பாக்கியம் உண்டாகும். இதோ அழகான ஐந்தலை அரவத்தின் மேலே காளிங்க நர்த்தனனாக உச்சி மேலே அந்த வேணு காணம் வடிக்கக்கூடிய குழலை ஏந்திய நர்த்தன கண்ணனையும் சேவித்தோம். பக்கத்திலே பெரிய திருவடியான கருடாழ்வார் நின்றிருக்க, அவருக்கு எதிரே சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமியும் நின்று பெரிய திருவடி ஒருபுறம் சிறிய திருவடி ஒருபுறம் என்ன இரண்டு திருவடிகளும் ராமனுடைய திருவடியை சேவிக்கும் வண்ணம் அமைந்திருக்கிற ஒரு அபூர்வமான திவ்ய பதி இது. அப்படிப்பட்ட இந்த ராமனை ஸ்ரீராம நவமியிலே நாம் திவ்ய திருமஞ்சனம் செய்து கண்டருளி பிரார்த்திக்க நமக்கு வீரமும் வெற்றியும் தருவான். சத்ருக்களுடைய தொல்லைகளையும் கடன் பிரச்சனைகளையும் நாம் மீண்டு வர உதவுவார். அப்பேற்பட்ட ராமனை இருந்தே வைகுந்தம் காட்டும் இன்னோர் அமுதராமனை சேவித்துக் கொண்டு பெருந்தேவி தாயாருடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம். இந்த பெருந்தேவி தாயாருக்கு ஒரு விசேஷமான வைபவம் உண்டு. எந்த ஒரு குழந்தைகளுக்கு, கன்னியா பெண்களுக்கு, வரன்களுக்கு திருக்கல்யாணமானது ஜாதக தோஷத்தினாலே தள்ளி போகிறதோ அவர்கள் இந்த பெருந்தேவி தாயார் சன்னிதானத்திலே வந்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு வீட்டிலே இவளுடைய திருவுருவ படத்தை வைத்து ஐந்து நெய்விளக்கு தீபம் தினமும் ஏற்றி தினம் ஒரு மஞ்சள் விரலி என்று நாம் வீட்டிலே சேகரித்து வைத்து ஒரு மண்டல காலம் பூர்த்தியானதும் அந்த மஞ்சள் விரலிகளை மாலையாக கட்டி வந்து தாயாருக்கு சமர்ப்பிக்க ஒரு மண்டலத்திற்குள்ளே மனம் ஒத்த அந்த திவ்ய தீர்க சௌமங்கல்ய மாங்கல்யம் என்கிற திருமண வைபவத்தை நடத்தி காட்டுகிறாள் என்பது க்ஷேத்திர வைபவம். இன்னைக்கும் தாயாருடைய திருமார்வத்திலேயும் அவளுடைய பிரபையிலேயும் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் சார்த்திய அந்த மாலைகளை பார்க்கிறோம். இங்கே உற்சவமூர்த்தியாக சிவந்த பட்டாடை உடுத்தி அழகான பத்மாசனத்தின் மேலே அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்புஜங்களோடு இரண்டு தாமரை புஷ்பங்களை மேல் நோக்கி பிடித்து கொண்டு தீர்க சௌமங்கல்யத்தை திருமார்பத்திலே தாங்கிக் கொண்டு வருந்தாதே என கூறி விருந்தாய் விழிநோக்கம் செய்யும் சுரும்பார் குழலி பெருந்தேவி திருவடி சேவித்தால் பெரும்பாவ மகளும் பிறவித்துயர் தீரும், தரும் பார்வையில் வைகுந்தம் வாசல் எளிதாமே என்ன கோவிலை வளம் வருகிறோம். இருந்தே வைகுந்தம் காட்டும் இன்னோர் அமுத பெருந்தேவி நருந்தேன் கமலப்போது என் நெஞ்சு உள்ளதே திரும்பேன் மற்றோர் தெய்வம் துணையெனவே என்று நேராக நாம் வரதராஜ பெருமாளுடைய சன்னதிக்கு வந்து சேர்கிறோம். இங்கே உற்சவர் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக நமக்கு சேவதாதிக்கிறார். திருமார்வத்திலே சார்த்தியிருக்கிற மகாலட்சுமி ஹாரம், தன்னுடைய திருநெற்றியிலே சார்த்தியிருக்கிற அந்த ஊர்த்வ திருவந்தி காப்பு, தன்னுடைய செவிகளிலே சார்த்தியிருக்கிற வைர அந்த ரத்ன ஆபரணங்கள், திருமேனியிலே சார்த்தியிருக்கிற பவள மாலையோடு நாச்சியார் ஸ்ரீதேவி ஒருபுறமும் நாச்சியார் பூதேவி ஒருபுறமாக நின்ற திருக்கோலத்திலே சிவதாதிக்க நடுவிலே தஞ்சமென்று வந்தவரை தாங்குகின்ற இஞ்சிமேடு வரதர், இஞ்சிமேடு யஜ்யபூபி அவதரித்த இஞ்சிமேடு வரதர், கச்சி போல இச்சையோடு கோவில் கொண்ட இஞ்சிமேடு வரதர், நச்சுபார்க்கு நலமருளும் அச்சுதனே வரதர் என்று
காஞ்சியிலே சபதாதிக்கக்கூடிய பேரருளாள பெருமாளான வரதராஜரை போலவே இங்கேயும் சுவாமி கோவில் கொண்டிருக்கிறார். ஆனால் சிறப்பம்சம், வரத கஷ்டத்தோடு கூட கதாகஷ்டத்தையும் தன் திருக்கரத்திலே தாங்கியிருக்கிறார். ஒரு காலத்திலே கஜேந்திர ஆழ்வான் என்கின்ற யானையானது அழைத்த குரலுக்கு கருடாழ்வான் மேலே ஏறி சென்று அந்த மீனவர் பொய்கை நன்மலர் கொய்வான் வெட்கையினோடு சென்றிழந்து காணமறு வேழம் கையெடுத்து கரள கராதன் காலனை கதுவ ஆணையும் துயரம் தீர புல்லூர்ந்து ஆழித்தொட்டான் இந்த வரதன் என்று மூலவர் சால கிராம அந்த ஹாரத்தை சாத்தி கொண்டு அந்த திருமாரூபத்திலே அழகான லக்ஷ்மி மகாலட்சுமி பதக்கத்தையும் சாத்தி கொண்டு வரதகஸ்தம் ஒருபுறம் கதாகஸ்தம் ஒருபுறம் சங்கம் சக்கரம் என்று நின்ற திருக்கோலத்திலே நீலதர ஜாலதர பாலகரி ரம்யம் லோலதர ஷிலயுத பல ஜனலீலம் ஜாலநதி ஷிலமபி பல இது காமம் பத புரநாதமிவ மதனோ ஹிருதப்ஜே என்று பாடும்படியாக கிருதயத்திலே வைத்து பூஜிக்க கல்யாண வரம் கொடுக்கும் கல்யாண வரதன் சமஸ்த கல்யாண குணங்களை நமக்கு கொடுத்து மங்கள வாழ்வை தருவான்.